என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது? அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகிவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருப்பதை கவனிக்கலாம். சோர்வு என்பதே வராது, தோல்வி என்பதே அன்றைக்கு வராது. நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நடக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே தான் அது அதிகாலை வேளையில் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி தங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் உள்ள பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு யோகாசன ஆசிரியர் எஸ்என் அருண் பழனி வந்திருக்கிறார். வயசு 31, பெருங்குடியில் இருக்கிறார். அங்கே யோகாசன டீச்சராக லிட்டில் ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் அங்கே யோகாசன ஆசிரியராக பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் பத்ம புஜங்காசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும், பத்மாசனம் செய்வது என்பது கடினம், அதிலே புஜங்காசனம் பாருங்கள். பத்மாசனம் போட்டுட்டு புஜங்காசனம் பண்ணும்போது முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்பு இழுக்கப்படுவதை நாம் உணரலாம். தொடை நரம்புகள் இவைகளெல்லாம் இழுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். தலை மேலே தூங்குங்கள், மூளைக்குள்ளே போகிற நரம்பு போய் யார் இழுக்கிறது? அந்த நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் நிறைய கிடைக்கும். முதுகெலும்பு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் செயல்படும். சர்க்குலேஷன் ஒழுங்காக எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு. மெதுவாக கிளை இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது கொஞ்சம் முன்னே போய் லெஃப்டை திரும்பி பண்ணுங்கள். பத்ம புஜங்காசன் படுத்து எந்திரிக்கணும், படுங்க. பிருஷ்ட பாகத்தை கீழே இறக்கணும். அப்படி இறக்கி தலையை மேலே பார்க்கணும். தைராய்டு கிளான்ஸ் நன்றாக வேலை செய்யும். ஸ்பாண்டிலேசிஸ் கழுத்து வலி, கழுத்தில் காலர் போடுவார்கள். இந்த ஆசனம்லாம் ஒரு 10 நாளில் காலர்லாம் தூரம் எடுத்துடலாம். கழுத்துக்கெல்லாம் கட்டையை போட்டு வச்சுருப்பான், அங்கே திரும்பக்கூடாது, இங்கே திரும்பக்கூடாது. பத்ம புஜங்காசனம் பண்ணாலே சரியாயிடும். அந்தளவுக்கு அற்புதமானது. கழுத்தில் வரி வந்துன்னா கழுத்தில் பட்டையை வச்சுருவாங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி போவாங்க, போமா மாதிரி. அதெல்லாம் தேவை கிடையாது. கீழே இறக்குங்க, கீழே இறக்குங்க, நன்றாக மூச்சு வாங்க. மெதுவாக எந்திருங்க, அப்படியே லெஃப்டில் திரும்புங்க. என் பக்கமாக கொஞ்சம் பின்ன போங்க, பின்ன போங்க. அப்படியே படுங்க, தூங்க, தூங்க. பத்ம புஜங்காசன் பாருங்க. பத்மாசனம் போட்டு செய்யும் பொழுது புஜங்காசனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கீழே போகிற நரம்பு எரிகிறதுனால தலை தூக்க முடியாது, முதுகு நரம்பு எரிகிறதுனால தூக்க முடியாது. அப்போது இந்த ஆசனத்தை போட்டு வளையும் பொழுது கால் நரம்புகளெல்லாம் ரிலாக்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. முதுகு வழியாகக்கூடிய நரம்புகளெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. தலைப்பகுதி கழுத்துப்பகுதியில் உள்ள போகிற நரம்புகளெல்லாம் இழக்கம் கொடுக்கப்படுகிறது. மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். சத்தமாக 2 மூச்சு வாங்க. மெதுவாக எழுந்துருங்கள், அப்படியே அந்த பக்கமாக திரும்புங்க. பல கோணங்களில் இந்த ஆசனம் உங்களுக்கு தரப்படுகிறது. நீங்கள் பார்த்து எல்லா வயதினரும் செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் பத்மாசனம் போட முடியவில்லை என்று சொன்னால் சுகாசனத்திலே பழகுங்கள். ஒரு சுகாசனத்தில் பழக பழக கால் முட்டு, கரண்டை, இடுப்பு, பந்துக்குண்ண முட்டெல்லாம் இலக்கம் கிடைத்த பின்பு பத்மாசனம் போடக்கூடிய தகுதி வந்து வரும். பத்மாசனம் போட்டே இந்த பத்ம புஜங்காசனத்தை நாம் செய்யலாம்.
வா, கழுத்து நேராக வாருங்கள். இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இதனுடைய பலன்களோ அதிகம். நிறைய ஆசனம் போடணும், ரொம்ப நேரம் போடணும் என்பதெல்லாம் பத்து நிமிஷம் டெய்லி போடுங்க போதும். முடிந்த மென்பன் வளையக்கூடிய ஆசனங்கள், இவைகளை செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது எளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.